ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் லைஸ் வேல். லைஃப் லைஸ் வேல் என்ன கதை பார்க்க போகிறேன். எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மழைக்காலங்களில் நம்ம புறாக்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணலாம், என்னென்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்க்க நினைக்கிறோம், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மழை டைமில் ஃபஸ்ட்டு வர ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி. சரிங்களா? மோஸ்ட்லி எல்லா புறாக்களுக்குமே சளி வர சான்ஸ் இருக்குது. நம்ம டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 புறாக்கள் சளி வந்துருக்கு. ஸோ சளி வர்றதுக்கான ஒரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கொடுத்துட்ருக்க தண்ணி பார்த்திங்கன்னா நார்மலாக பைப் லைன் வாட்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தண்ணி நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி தண்ணி கொடுத்துட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மழை தண்ணி அது கூட ஆட் ஆகி நம்ம கொடுக்குற டைமில் தண்ணி சேஞ்ச் ஆகும்போது ஒரு சில புறாக்களுக்கு சளி வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ சளி வந்துன்னா நெக்ஸ்ட்டு வர ஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண் வலிங்க. சளி நெஞ்சிலோடி பாஞ்சி கண் வலி வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சளி, கண் வலி, அப்புறம் நெஞ்சு சுக்கா, அது கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா தலையாட்டி. ஸோ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே எல்லா கூட்டிலையுமே மேஜராக நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறோம். களிச்சல் இந்த மாதிரி எல்லாமே ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ மழை டைமில் நம்ம பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோதுமை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹீட்டான ஃபுட்டு கொடுக்கலாங்க. ஓரளவுக்கு ஹீட்டான ஃபுட்டு நம்ம கொடுத்தாலே புறாக்களுக்கு அந்த ஒரு தாக்கம் கம்மியாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டுங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஓண்டா காசு இருக்குது நீ ஷெட்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே கிடையாது. ஸோ என்கிட்ட காசு வச்சுட்டுலாம் நான் இந்த ஷெட்டு போடலை. எல்லாமே நான் புறாக்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு விஷயமே நான் லோன் எடுத்து கடன் வாங்கி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு அது பண்ணுறதுக்கான செட்டப் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நான் சொல்கிறது எந்த மாதிரி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு நீங்கள் புறா வாங்குறதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டு தாங்க. அது ஒரு பேசிக் நீடு. பேசிக் நீடெலாம் கிடையாது, மஸ்ட் நீடுன்னு சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ புறா வாங்கலாம், 5000 கொடுத்து 10000 கொடுத்து வாங்கலாம், இல்லை 100 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்கலாம். ஸோ அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களோட வருது. மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு தானுங்க. கண்டிப்பாக புறா வளர்க்குற எல்லாருமே ஷெட்டு வச்சுக்கணும். நிறைய பேர் கேட்பீங்க அப்புறம் ஷெட்டு இருந்தால் தான் ப்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. பட் ஷெட்டு மஸ்ட்டு 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 ஷெட்டு தேவை. எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஸோ 100%ல் 80% நோய் ப்ளஸ் டெத் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் இப்போ 1000 ரூபா கொடுத்து புறாங்கிட்டு இருந்தாலும் சரி, 500 ரூபா கொடுத்து புறாங்கிட்டு இருந்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்து புறாங்கிட்டு இருந்தாலும் சரி, முதல்ல அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ நம்ம நல்ல வீட்டில் இருக்கிற மாதிரி அதுங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு கிளைமேட்டை நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வளர்க்காமல் இருக்கிறது நல்லது நான் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ பேட் கமெண்ட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிடுவேன். எதனால் நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேஜ் அமைப்பு, அதாவது நல்ல ஒரு கூண்டு அமைப்பு ஒரு புறாக்களுக்கு இருந்து அப்படின்னா நம்ம ஒரு 80% நோய் தாக்கத்தை கம்மி பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ மெயினாக அது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஸோ ஷெட் இருந்துச்சு அப்படின்னா புறாக்கள் நனையாதுங்க. மோஸ்ட்லி புறாக்கள் நனையிறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் நிறைய யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன். நான் யாரையுமே குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, யாருமே குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் முதல்ல ஒரு புறா வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷெட்டில் இது பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் நல்லா கூடலாமல் புறா வச்சு நீங்கள் பிரச்சனை இல்லை. நிறைய வாட்டி பார்த்து நிறைய சேனலில் நான் பார்த்துருக்கேன், நான் யாரையுமே குறை சொல்லலை. என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டு உடஞ்சி நிறைய வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ வியூஸ் போகுது. இப்போ வியூஸாக பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு தெரில. நிறைய பேர் பூனை பிடிக்குது, எலி தொல்லை, இந்த மாதிரிலாம் போடுறாங்க. நம்ம கேஜ் ஒழுங்காக வச்சாலே எந்த தொல்லையுமே வராதுங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கேஜில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டெத் ரேஷியோ கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு நோய் தாக்கமும் கண்ட்ரோல் பண்ணலாங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்க, எத்தனை பேர் டிஸ்அக்ரி பண்ணுறீங்கன்னு தெரில. மழைனு கிடையாது, வெயிலுன்னு கிடையாது. எல்லா கிளைமேட்டுக்குமே புறாக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஷெட்டு நல்லா இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும். என் ஷெட்டே இப்போ க்ளீன் இல்லாமல் தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வேலை நடந்துருக்கனால. நார்மலாக நம்ம ஷெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். நான் ஃப்ரீயாக இருந்தாலும் எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருப்பேன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெட்டில் வேலை இருக்குது. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பர்ஃபெக்ட் ஆக்கிடுவேன் இந்த ஷெட்டை. நீ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலாம். நான் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஷெட்டை க்ளியர் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு நான் என்னோடய மைண்ட் செட் எப்படின்னா புறாக்களை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட கூடல நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கூண்டு நல்லா இருந்தால் தான் எனக்கு ஒரு அந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும் எனக்கு புறாக்கள் வளர்க்குறதுக்கு. தென் பார்த்தீங்கன்னா மெயினாக புறாக்கள் வச்சுருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க. அது நேச்சுராக இருந்தாலும் ஓகே தான், இல்லை இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தாலும் ஓகே தான்.
எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை டைமில் நிறைய நோய் தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ எல்லாத்தையும் புறாக்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நம்ம புறாக்களை நம்ம தான் சேவ் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சேலுக்கு இருக்க புறாக்கள் தான் எல்லாமே. ஸோ எது தேவைனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.